இவங்க இவங்களால என்னென்ன சேட்டைகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்க. ஏன்னா என்ன சார் பாப்பா மேல நீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்க? அவ ஒரு இடத்துல இருந்ததே இல்லைங்க, ஒரு இடத்துல எங்களை இருக்கவும் விட மாட்டான். ஏமா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க. எங்க இன்னொரு வாட்டி சொல்லுமா? ஓடிட்டு இருக்கான் நீங்க நினைக்கிற மாதிரி வலி தாங்க முடியாம பாரு, கதறாரு பாரு. எதுக்காக நீங்க அடிச்சீங்க? கூப்பிட்டு குனிய வச்சு குத்து குத்து குத்திருக்கான். சார் நான் அவள் தப்பு பண்ணால் நம்ம பாப்பா தப்பு அப்படின்னு சொன்னால் அவள் ஒத்துக்க மாட்டேங்க. அம்மா உங்கள் பாப்பா இல்லம்மா, நான் எப்படி தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. கையத்தடுங்கய்யா கையத்தடுங்கய்யா, யாருக்கு பிறந்தவங்க? உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, நான் எப்படிங்க தப்பான பிள்ளையாக இருக்க முடியும்? அதாவது நீ வந்து அவங்க தப்பு அப்படின்னு சொல்கிற விஷயத்த சரிம்மா இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ கேட்டுக்கணும். சரியா சரிம்மா இனிமேல் நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிடு. அவ்வளோதான், மொட்டையாக கேட்டுக்கோமியா? அது புரிஞ்சுங்க. கைத்தடிக்கலாம். தம்பி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லியாச்சுன்னா நாங்களாம் சேர்ந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே ரியாக்ஷனில் இப்படி, அதாவது நடிகர் திலகன் சிவாஜி சாருக்கு பிறகு நாம் மிக சிறப்பாக தன்னுடைய உணர்வுகளை முகத்தின் முகபாவனை வழியாக வெளிப்படுத்துவதில் தம்பி டேய் உன்னை பற்றி தாண்டா பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒரு தன்னடக்கம் பாருங்கங்க. தூங்குறியா? இப்போ தானே வந்தேன், எப்படியா உடனே தூங்க முடியும்? ஆமாம். ஏ தம்பி மேலே நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சுருக்கீங்களா? எப்படி உள்ள உசி போட்டோம் பாருங்களேன். முடிஞ்சது அவ்வளோதான். ஆ ரொம்ப அமைதியாக இருக்கப்பல. சித்தார்த்து மேலே நம்ம சித்து மேலே நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பாய்க்கிறீங்க? சார் அவன் கேர்ள் பேபிஸ்னாலே அவனுக்கு பிடிக்காது சார். கிள்ளி விட்டுருவான், ஏதாவது பண்ணி விட்டுடுவான் சார். பெரிய காவல்துறை அதிகாரி வருவான்னு எலி தப்பா சொல்லிருச்சோ? ஏன்டா பொண்ணு பிடிக்க மாட்டேங்குது அப்படிதாயா? வேற என்ன எதிர்பார்க்கறேன்? சார் அவனுக்கு ஒரு டோரா பொம்மை வாங்கி கொடுத்தாது, என்ன பண்ணா கேளுங்க சார். தம்பி உனக்கு ஒரு டோரா பொம்மை ஒரு நாள் உங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கல்ல? ஆமா. அத நீ என்ன பண்ணுன? தலையில தொங்க விட்டுட்டேன். ஏண்டா தன்ன பொண்ணா பிடிக்கல? ஏன் தம்பி உனக்கு பொம்பளை பிள்ளைனாலே பிடிக்க மாட்டேங்குது? ஏன் என்ன காரணமா இருக்கும் இந்த சின்ன வயசுல வந்து பெண்கள் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லானே, என்ன காரணம்? எனக்கு தெரியல சார், ஆனா என்ன மட்டும் பிடிக்குங்கற அது எந்த லாஜிக் எனக்கு புரியல. தம்பி உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தான் தெரியும்ல? உங்க அம்மாவை மட்டும் பிடிக்கும். உங்க அம்மாவை மட்டும் ஏன்டா பிடிக்குது? என்ன பிடிக்கும்? எல்லாம் அப்படிதாயா? எல்லாமே அப்படித்தான். வாங்க, நீ சும்மா சும்மா தோண தோணு கேட்டுட்டு இருக்காது. என்னம்மா வீட்டில் போனோன்னு டோரா போய்மே மட்டும் தயசா அவுத்து கொஞ்சம் நேரே வச்சு ரொம்ப அழகாக பேசினாப்ல கைத்தடிவேன். பார்த்தா ரொம்ப தங்கமான பிள்ளையா இருக்காப்ல. இருந்தாலும் தீக்ஷாவினுடைய அம்மா அப்பா வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்க. இருக்குமா இருக்காதா? உனக்கு தெரியாதா? ஆமாம். நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களா பாப்பாக்க? நிறைய இருக்கா? ஆமாம். ஏங்க
அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. இந்த பிள்ளைய பார்த்தாலே சேட்டை பண்ற புள்ள மாதிரி தெரியல. நிறைய கம்ப்ளைண்ட் எப்படி கொண்டு வந்தீங்க? வீட்ல வந்தா இப்படி சைலண்டா உட்காருவோம், வீட்ல வந்து பார்த்தாதான் தெரியும். ஓஹோ, இதுதான் பெரிய கம்ப்ளைண்ட். டபுள் ஆக்ஷன் பண்றியா மணி? மேக்கப் போடும்போது ஒன்னு, போட்ட பிறகு ஒன்னு, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கே நீ. ஆமா, என்ன கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லுங்க. நமக்கு ஏதாவது கோவம் வந்தா திட்ட விட மாட்டான். அதுக்கு முன்னாடியே வந்து கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிடுவோம். நம்ம சைலண்ட் ஆயிடும். என்னடா புது ட்ரிக்கா இருக்கு? கடவுள் நடிகள் சண்டை வரும்போது சண்டை வரப்போது அப்படின்னு தெரிஞ்சா ஓடி போய் டபக்குன்னு உழுது கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லுவோம். ஐ லவ் யூ குட்டின்னா கோவம் வந்தவங்க கூட ஆஃப் ஆயிடுவாங்கம்மா. ஒரு அற்புதமான மெசேஜ் சொல்லியிருக்காப்புல உங்க பொண்ணு. அதனால இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கிடையாது, சரியா? ஓ மூலமா இன்னைக்கு உலகத்துல ஏகப்பட்ட கணவன் மனைவியெல்லாம் திருந்திட்டாங்கம்மா, சரியா? கணவன்மார்களே, மனைவிமார்களே, தீக்ஷாவுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க, ஓகே? குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வராது.